இவருக்கு இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் சிக்யூரி மார்க்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரலாம் அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைவ் அனலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட சேனலே எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமி தமிழ் சரி இப்போ அந்த வகையில் நம்ம டெய்லி டெய்லி மார்னிங் லைவாக அனலைஸ் பண்ணுறோம் ஈவினிங் வந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்ம என்ட்ரி எடுத்தால் மட்டும் சரிங்களா சரி அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு செல் ஆன்ஸ் செங்கு கன்ஃபார்ம் ஆச்சு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுல கன்ஃபார்ம் ஆச்சு கரெக்டாக ஏடிஎக்ஸு சூப்பர்டண்டு ரெண்டுமே கண்டிஷன் கரெக்டாக இருந்தது ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஏடிஎக்ஸ் மாறி இருக்கா இல்லை இடையில மட்டும் வந்து சூப்பர் சூப்பர்டண்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இவ்வளோ தூரம் இறங்குனுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் நடந்திருக்கு சரி எப்போ சார் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னா இது ரேஞ்சு போன்ற ஆகி நம்மளுக்கு ஏடிஎக்ஸு ஸ்ட்ரென்த் வரணும் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து கன்ஃபார்ம் ஆகணும் சூப்பர் டண்டு க்ளீனாக மாறுச்சு அப்படின்னா நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடக்கூடாது இன்றைக்கி கூட எதுக்கு மேலே சார் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இப்போ இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தொன்று இருபத்தி ஐயாயிரத்தி நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு ஐநூறு கால் ஆப்ஷன் நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம் சரிங்களா மினிமம் ரிஸ்க்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாயில் இருக்கும் இல்லைனா அடுத்த வாரம் கான்டெக்ட்டுன்னு நம்ம மாறிக்கலாம் மோஸ்ட்லி இந்த வாரம் கான்டக்ட்டை விட அடுத்த வாரம் கான்டெக்ட்டும் பெஸ்ட்டு அதே டைத்தில் ஜீரோ ஹீரோ ஹாலில் சின்ன மி மினிமம் ரிஸ்க் வைக்கிறேன் சார் அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வச்சீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கால் பதினாலு ரூபாயில் இருக்குது இந்த கால் வேணால் நீங்கள் வாங்கலாம் சரிங்களா இது எப்போ வாங்கணும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூறு பிரேக் அவுட் எப்போ ஆகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்டு இங்கே க்ரீனாக மாறணும் ஏடிஎக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணிடக்கூடாது எது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாக்பட் கால் சரிங்களா மிஸ் பண்ணாமல் நம்ம என்ட்ரி எடுக்கணும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி தான் பேங்க் நியூட்டியம் இப்போ பேங்க் நூட்டியை பொறுத்தளவுக்கு எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் இப்போ பேங்க் பொறுத்தளவுக்கு ஸ்டில் இப்போ வரைக்குமே சூப்பர் டண்டு ஏடிஎக்ஸும் மாறல எவ்வளோ தூரம் நம்மளுக்கு போனாலுமே க்ளோசிங் தான் ரொம்ப முக்கியம் ஏடிஎக்ஸும் சூப்பர் டென் வரணும் வந்ததுன்னா எண்டி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறுலேருந்து இப்போ இருக்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் சரிங்களா அப்போ மூவாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் இறங்கிடுச்சு சரி இந்த இருந்து மீண்டும் இப்போ எவ்வளோ தூரம் இப்படி இறங்குதோ அதே மாதிரி மீண்டும் பையாகும் சரிங்களா இப்போ மூவாயிரூபாய் அதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று எட்நூறு வரைக்கும் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எப்போ அப்படின்னா சூப்பர்டனு க்ரீனா மாதிரி ஏடிஎக்ஸ் நம்மளுக்கு பைக் கன்ஃபார்ம் ஆகட்டும் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்ம செக் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸாகவே நல்ல பீக்கில் இருந்தது ஹையில் இப்போ ஃபுல்லாகவே கொஞ்சம் ரேஞ்சு போகணுமா இருக்கட்டும் நம்மளால் பார்க்க முடியுது சரி என்ன சார் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா பை அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சூப்பர் டெண்டு க்ளீனாக மாறணும் ஏடிஎக்ஸு பைக் வரணும் சரி ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சூப்பர் டெண்டு ரெட்டில் தான் இருக்குது ஏடிஎக்ஸு ரெட்டில் தான் இருக்குது அப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு கீழே செல் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டார்டேஜ் இந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸோட சூப்பர் டெண்டர் நம்ம ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து வச்சு பார்த்தோம்னா நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நேற்று ஈவினிங் வீடியோவோட பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சில் செல் கன்ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்துருந்தது இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் சூப்பர் டெண்டர் ரெண்டு ஏடிஎக்ஸ் எல்லாமே கண்டிஷன் கரெக்டாக இருக்குது ஒன்று எப்பயுமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ ஆரம்ப இரநூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது வரைக்கும் வந்துருச்சு இங்கே வந்து வால்யூம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இப்போ இவ்வளோ தூரம் இறங்கிருச்சு சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கும் பட்சத்தில் ஒன்று நல்ல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகலாம் இல்லை ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆகலாம் எது நல்ல இதை சொல்கிறோம் அப்படின்னா எப்பயுமே ஸ்டார்டிங்கில் என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியில் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது இரண்டாலுமே என்ட்ரி எடுத்துட்டு ஏன்னா இரநூத்தி முப்பத்தி மூணாக ஒரு ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம் சரிங்களா செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு என்ஜியை பொறுத்தளவுக்கு அடுத்து வச்சு பார்த்தோம்னா கூடாயில் கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சரி இது இது என்ன அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இருந்து ஒரு பை ஸ்ட்ராங்கான பைக் கன்ஃபார்ம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட மந்த்லி இப்போ ஒரு பாயிண்ட்டு பிரைஸ் மேலே ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே பை சான்ஸுங்கிறது லாஸ்ட் வீக்கில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ இவ்வளோ தூரம் ஏறி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம் சரி இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரி பைக் பண்ணலாமா சார் அப்படின்னா ஆறாயிரத்து நானூற்றி இருபதுக்கு மேலே பிரேக் விடாச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம் சரி செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது சார் ஆறாயிரத்து இரநூத்தி தொண்ணூறுக்கு கீழே செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல செல் கன்ஃபார்மாக ஏடிஎக்ஸும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் சரிங்களா அப்போ வேணால் நம்ம செல் பண்ணிக்கலாம் கூட இல்லை பொறுத்தளவுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டான ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கல நிஃப்டி பேங்க் பேங்குடியை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா நல்ல ஒரு செல்லிங்கில் ஒரு பைக் கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது அந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம எப்பவுமே புட் ஆப்ஷன் எடுக்கணும்னா நம்ம இங்கே எடுக்கலாம் சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம கடைசியில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது அது வந்து ரிஸ்க்கு ஒரு வழிவகுத்துறோம் சரிங்களா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டாங்க மீண்டும் டோல்பேம் ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் இருக்கோம் சார்ட் வச்சு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா சில நேரத்தில் பத்தில் ஒன்று ரெண்டு நம்மளுக்கு லாஸாகத்தான் செய்யும் அந்த லாஸை நம்ம ஏற்றுக்கிட்டு கரெக்டாக அந்த லாஸ் மினிமம் லாஸாக இருக்கணும் சரிங்களா நம்ம பண்ணுற தவிர ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துமே புக் பண்ணிடும் லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இப்போ இங்கே நம்ம செல் பண்ணி இந்த இடத்துல சூப்பர் சூப்பர்ட் க்ளீனாக மாறிச்சுன்னா இமீடியட்டாக டெனிகாஸ்ட்டு வெளியில் வந்துடணும் மீண்டும் அதுக்கடுத்து கூட நம்ம மீண்டும் செல் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த இடத்துல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அந்த இடத்துல புக் பண்ணிடணும் அதுதான் அந்த ஸ்டாப் லாஸுங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டுமே மார்க்கெட்டில் ஏன் பண்ண முடியும் சரி ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கும் பட்சத்தில் இருபத்தஞ்சி ஐநூறு கால் ஆப்ஷன் பதினஞ்சு ரூபாயில் இருக்கு ஒரு ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்கி வச்சாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆயிரத்தி ஐநூறுவா தான் லாஸ் ஆச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட் வந்ததுன்னா ஒருவேளை நாளைக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்டில் நம்ம இப்போ வாங்க சொல்லலை ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னா ஒரு சின்ன ரிஸ்க்கு வைக்கலாம் இந்த இடத்துல பை பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ஏடிஎக்ஸ் ஒருவேளை நம்ம ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்ததுனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு இல்லையா அதனால ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும் பை சான்ஸு அதனால சின்ன ரிஸ்க் வேணாம் எடுக்கலாம் தப்பில்லை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றி